வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. சூப்பர் ஜி. வணக்கம். வணக்கம் சொல்லு. ஆரவில் மேட்ரி மந்திர் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டரும் பாண்டிச்சேரி டோல்கேட்லேருந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இளையஞ்சாவடி ஜங்ஷனுக்கு போனாலுமே உங்களுக்கு ஈஸியான வே கிடச்சிடும் மேட்ரி மந்திருக்கு போகிறதுக்கான வழி. மை நேம் இஸ் ராம். ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆன பிறகு உங்களை வெல்கம் பண்ணுறது பார்க்கிங் தான். இந்த பார்க்கிங் பிளேஸில் உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். தென் பை த வே நீங்கள் வந்து நிறைய பர்சன்ஸை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நேரிடும். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு டுவோர்ஸ் மேட்ரி மந்திர நோக்கி நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரவில் த யூனிவர்சல் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டிக்ளேர் பண்ணதே யுனெஸ்கோ தான். ஸோ அதனால் வேர்ல்டில் இருக்கிற ஃபாரினர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த இடத்த பாருங்கள். இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணதுன்னா அற்புதமான இடமா தான் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைக்கிள் ரைடிங் ரொம்ப பிடிச்சதுனாக்கா இங்கே இருக்கிற பர்சன் உங்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்துவாங்க. சம் அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு சைக்கிள் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆரவில் பியூட்டி ஃபுல்லாகவே ரசித்து என்ஜாய் பண்ணலாம். த சிட்டி ஆஃப் டான் சொல்கிறாங்க. தமிழில் விடியல் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆரவில் பிளேஸை. கிட்டத்தட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ரீ இன்னாகரேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் ஃபுல்லாகவே இங்கே நமக்கு தெரிய வரும். மேலும் இங்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி ஃப்ரெஞ்சு ஆகிய மொழிகளில் இந்த மேட்ரி மந்திர பற்றின இன்ஃபர்மேஷன் ஹிஸ்டரி ஃபுல்லாகவே திரையிடப்பட்டு ஒருவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறார். இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் தான் இந்த கோல்டன் குளோப் வச்சுருக்காங்க. அதுடைய சாம்பருக்குள்ளார எப்படி இருக்கும், அதோடைய வித்து என்ன, எவ்வளோ மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரமும் நம்ம இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே மேட்ரி மந்திர பார்க்கறதுக்காக ஸ்லீப் ஒன்று கொடுப்பாங்க, ஃப்ரீ தான். அதை எடுத்துக்கிட்டு மேட்ரி மந்திரம் நம்ம போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே வெயில் படக்கூடாதுன்றதுக்காக டென்ட் அடித்து வச்சுருப்பாங்க. தென் பாரத் நிவாஸ் பார்க்கலாம். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஆரவில் பெருமாளான பகுதி விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்துக்கு உட்பட தான் இருக்குது. மீதமுள்ள பகுதி பாண்டிச்சேரி சார்ந்து உள்ளது. ஆரவிலின் கோட்பாடு ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இன்றி ஏழை பணக்காரம் வித்தியாசமின்றி எல்லாரும் ஒருமைப்படுவன வாழ்வதற்காக நிறுவப்பட்ட ஒரு இடம் தான் இந்த ஆரவில். ஆரவில் நகரம் 28 பிப்ரவரி 1968 மதர் மீரா அல்ஃபாசா அவங்க தான் முதன் முதல்ல அதிகாரப்பூர்வமாக நிறுவுறாங்க. கேரளா. மதர் மீரா அல்ஃபாசா தன்னுடைய கணவருடன் சேர்ந்து வந்து ஸ்ரீ அரவிந்தோவுடைய பணிகளை அவங்களும் பங்கெடுத்துட்டாங்க. இவங்களும் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1950 அரவிந்தோ இறக்குறாரு. இறக்குறதுக்கு அப்புறம் அரவிந்தர் செய்த பணிகளை இவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மதருடைய முக்கிய குறிக்கோள் இந்த நாட்டில் எல்லாமே சகோதரத்துவமாக இருக்கணும், சண்டை இல்லாமல் எல்லாம் அமைதியாக இருக்கணுன்றதான் அவங்களுடைய குறிக்கோள். இதற்கு கல்வி மட்டுமே போதாது, அதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கணுன்றதான் இவங்களுடைய முக்கிய குறிக்கோள். அதனால தான் இந்த மேட்ரி மந்திரை அவங்க உருவாக்குனாங்க. இன்ஃபர்மேஷன் சென்டரில் இருந்து கிட்டத்தட்ட மேட்ரி மந்தர் 1 கிலோமீட்டர் தூரம் வரும். உங்களால் சப்போஸ் நடக்க முடியலன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். வேன் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணி போகலாம். மோர் ஓவர் நம்மளும் மேட்ரி மந்தர் கிட்ட வந்துட்டோம். நம்மளை வெல்கம் பண்ணது இந்த பேன் என்ட்ரி தான். ஆல்மோஸ்ட் இதுவும் 150 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. இந்த மேட்ரி மந்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆலமரம் இருக்குது. இந்த பேன் என்ட்ரி பல டிசாஸ்டர் கடந்து வந்திருக்குது. ஆனாலும் கூட இந்த பேன் என்ட்ரிக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கு காரணம் இதுடைய பிரான்ச்சஸ் தான். இந்த பிரான்ச்சஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வரலை. நம்ம பல மரங்கள், கஃபி, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் கடந்து வந்தும்போது இந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஸ்டிமுலேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பிளேஸ் எப்படி தான் இருக்கும், இந்த மேட்ரி மந்திர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. எட்டர் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மேட்ரி மந்திர். மேட்ரி மந்திர் அன்னையாலையும் சரௌண்டட் பை லேகும் நிறுவுறாங்க. அவ்வளோ சூப்பராக இப்போவே இருக்குது. விசிட்டர்ஸை அஸ்டானிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக. லண்டன். பெல்ஜியம். பாண்டிச்சேரி. Beautiful. Indian people, sir. How is Indian people? Very nice. Very nice. Big smile. Very beautiful temple. Temple, yeah. Yes. Very impressive. Yeah. How long are you stayed here? In Pondicherry. Just 3 nights. 3 nights? Yeah. Oh, how is Pondicherry people? How they are serving food? Serving food? Yes. Oh, very specific question.
Interesting. Is it an interesting question? Yeah, I mean, it's specific. Specific. We have eaten some delicious food in Pondicherry. Yeah, and super. In India in general, they do very good food. Now he's going, you know, now he's going India between England test match also today. Please come here. I think England will win. Today, India is lead. Leading. India is lead today, na. Tomorrow? No. Test match. It has been take 5 days. It may be today itself. It will be gone. I think everyone should have a look at the Belgian cricket team. I never heard about. I think Belgium has a pretty good. But I heard about Belgium. Yes, about football maybe. Football, yeah. I'm not sure they have any bats. Thank you so much. Thank you so much. Vanakkam Sole. Vanakkam Sole, super. Ji Vanakkam. Vanakkam Sole. She can't. The camera. Vanakkam, solunga. Vanakkam. Nandri. Again. Nandri. Nandri. Super, super. Super. Bye. Nice to meet you. How are you? Good. Where are you from? Germany. How is Pondicherry? So far, we love it. Can you express about Pondicherry and Pondicherry people? Yeah, very good people and they know to cook very well. Yeah. Food is very tasty. Yeah, can you speak loud? Not yet, no. Yes. You are so look beauty. You are so handsome and beautiful. Thank you. You are very nice. Yeah, okay. Thank you so much. Know to cook very well. The food is very good in India and also in... Indian food. Yes. Very good. How many places have been visited so far? We have been to Kerala and... Kerala. Yeah. Yeah, very beautiful state. Yes. And did you go anywhere in Tamil Nadu? We have been to a few smaller towns and Madurai. Madurai? Yeah. Madurai, Meenachaman temple. Yeah. Thank you so much for giving opportunity to take an interview. Yes, we... It's our pleasure. Yeah. Okay. Nice to meet you. Thank you. 23 நாடுகள் 23 ஸ்டேட்ல இருந்து மண்களை எடுத்துட்டு வந்து நிறுவப்பட்ட இந்த இடத்துக்கு பேர் தான் மேட்ரி மந்திர். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சமம். இந்த இடம் உலகத்தில் உள்ள அனைத்து மூல முடுக்கில் இருக்க அனைவருக்கும் இந்த இடம் பொதுவானது. இங்கே ரேஷியல் ப்ராப்ளம் கிடையாது, கம்யூனிட்டி ப்ராப்ளம் கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க நிறுவப்பட்ட இடம் தான் இந்த மேட்ரி மந்திர். பல மாநிலங்கள் பல நாடுகளிலிருந்து மக்கள் கூட்டம் நெருக்கமாக இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50 நாடுகளுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு பாண்டிச்சேரியில் நிரந்தரமாக குடியுரிமை பெற்று வாழ்ந்து வருகிறார்கள். பார்த்து முடிச்ச பிறகு இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ அரவிந்தோ எக்ஸிபிஷன் இருக்குது. அரவிந்தருக்கும் மதருக்கும் என்ன நட்பு என்ற எல்லா விவரமும் இந்த எக்ஸிபிஷனில் இருக்கும். ஒரு வழியாக ஆரவில் மேட்ரி மந்திர் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டு பிறகு ஆரவில் பீச்சை கண்டிப்பாக மறக்காமல் போய் பார்த்துடலாம். ஆரவில் பீச் பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அலைகளை பார்த்துக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணி நமக்கு தேவையான ஸ்நாக்ஸை ரசித்து சாப்பிடலாம். தென் ஆரவில் பீச்சை பார்த்துட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் பொம்மையார் பாளையம். அங்கேயும் வந்து நீங்கள் வந்து ரசிக்கிற போல இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய விசிட்டர்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவுகளும் இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஆரவிலுக்கு போன பிறகு இது வந்து பார்த்துட்டு போங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம்.